காவல் புரிந்த தாதிப்பெண் திடுக்கிட்டு எழுந்து சற்று அருகில் வந்து, அம்மா, எஜமான் வந்துவிட்டார் போலிருக்கிறது என்றாள். நந்தினி, எனக்கு தெரியும், நீ உன் இடத்துக்கு போ என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தனாதிகாரி கோட்டையில் பிரவேசிக்கிறார், சக்கரவர்த்தியின் க்ஷேமத்தை விசாரித்துவிட்டு கோட்டைத் தளபதியை பார்த்து பேசிவிட்டு இங்கே வருவார், வருவதற்குள் நீ போய்விட வேண்டும், ஆழ்வார்க்கடியார் கூறிய செய்தி என்ன என்று வினவினாள். அம்மணி, அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லிக்கொண்டார், அது உண்மைதானா என்று வல்லவரையன் கேட்டான். அதை பற்றி நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? பச்சைக்கிளியும் கடுவன் குரங்கும் ஒரு தாயின் குழந்தைகள் என்றால் எளிதில் நம்ப முடியுமா?